I'm Dr.M.S.UshaNandhini, Siddha Physician, Lotus Women Care Hospitals, Shai Baba Colony, Coimbatore. இனியவை இன்று நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பெண்கள் சார்ந்த ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துக்கிட்டே வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியதும் ரொம்ப முக்கியமான விஷயம்தான். எத்தனை மாதம் ஆனாலும் எனக்கு பீரியட்ஸே வரமாட்டேங்குது டாக்டர், பீரியட்ஸே வரவே மாட்டேங்குது. மருந்து சாப்பிட்டாலும் சரி சாப்பிட்லனாலும் சரி எனக்கு பீரியட்ஸ் வரதில்லை, என்ன காரணம்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இளம் வயது பெண்கள் முதல் மெனோபாஸ் வரைக்கும் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய எல்லா லேடிஸ்க்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கவலையாக இருக்குது. ஸோ பீரியட்ஸ் வரலையா, ரொம்ப நாள் ஆயும் பீரியட்ஸ் உங்களுக்கு வரல அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்னென்ன காரணங்கள்லாம் இருக்கும், அதை எப்படி நீங்கள் சரி பண்ணிக்கலாம், நம்ம அதில் செய்யக்கூடிய தவறுகள்லாம் என்னென்ன, பீரியட்ஸ் வரலன்னா நம்மளே சிலதெல்லாம் சாப்பிட்டு பார்க்குறோம் இல்லையா, அதில் சரியான முறைகள் தானா இல்லை அதில் ஏதாவது தவறுகள் இருக்காங்கிறத ஒரு புரிதலுக்காக தான் இந்த நிகழ்ச்சியை நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதில் முக்கியமான ஒரு விஷயம், பீரியட்ஸ் வரலன்னா நம்ம என்ன பண்ணுறோம், பீரியட்ஸ் வரக்கூடிய சிம்டம்ஸ் இருக்கும் பொழுதே நம்ம என்னென்னலாம் தவறு பண்ணுறோன்னா, எள்ளுருண்டை நிறைய சாப்பிட்றோம், அன்னாசி பழம் நிறையா சாப்பிட்றோம், பப்பாளி பழம் நிறையா சாப்பிட்றோம். எனக்கு தெரிஞ்சு வீட்டில் இருக்கக்கூடிய அம்மாமார்கள் பெண் குழந்தைகளுக்கு பீரியட்ஸ் வரலன்னா தொடர்ந்து இந்த உணவுகளை மாற்றி மாற்றி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா நம்ம பீரியட்ஸை இயக்கக்கூடிய ரெண்டு ஹார்மோன்கள் இருக்குது, ஒன்று ஈஸ்ட்ரஜன், இன்னொன்று ப்ரொஜெஸ்ட்ரான். இதில் இந்த ரெண்டு ஹார்மோனும் மாறி கரெக்டான நிலையில் இருந்துச்சு, ஈஸ்ட்ரோஜன் பேலன்ஸும் கரெக்டாக இருக்கணும், ப்ரொஜெஸ்ட்ரான் பேலன்ஸும் கரெக்டாக இருக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு 10 நாள் பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக ஈஸ்ட்ரோஜன் ரைஸ் ஆகும், அடுத்த 10 நாள் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் ரைஸ் ஆகி பீக்குக்கு போயிட்டு அப்படியே கம்மி ஆகிடும், அதுக்கப்புறம் ப்ரொஜெஸ்ட்ரான் ரைஸ் ஆக ஆரம்பிக்கும், ப்ரொஜெஸ்ட்ரான் நல்லா ரைஸ் ஆகிட்டு லாஸ்ட்டாக பீரியட்ஸ்க்கு முன்னாடி ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் ரெண்டுமே கம்மி ஆகிடும். இதுக்கு தகுந்த உணவு முறைகளை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்ம எந்த சைடு ஆஃப் த பீரியட் சைக்கிளில் இருக்கோன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த உணவு எடுத்தால் தான் பீரியட்ஸை கொண்டு வர முடியும். ஸோ சப்போஸ் நம்ம ஈஸ்ட்ரோஜன் லெவல் அதிகமாக இருக்கும் பொழுது இந்த எள்ளு உருண்டை, எள்ளு தண்ணி, அன்னாசி பழம், பப்பாளி பழம் இதெல்லாம் சாப்பிட்டுட்டோன்னு சொன்னால் உன்ன ஈஸ்ட்ரோஜன் அதிகமாகிட்டே தான் போகுமே ஒழிய அது குறையாது, அது குறைஞ்சாதான் நமக்கு பீரியட்ஸ் வரும். ஸோ இதுதான் சைக்கிள். ஸோ அதை தெரிஞ்சுக்காமல் நம்ம இதெல்லாம் சாப்பிடும் பொழுது என்ன ஆகும்னா, நீங்கள் இதெல்லாம் சாப்பிட்டு நிறுத்தி ஒரு வாரம் கழித்து பீரியட்ஸ் வந்துச்சுன்னா நிற்கவே நிற்காது. ஒரு நாளைக்கு நார்மலாக 3 பேடு மாத்திரை நம்ப இந்த தவறு செய்கிறதுனால 6 பேடு 7 பேடு மாத்திரை அளவுக்கு மாறிக்கிட்டே போகும். அப்படி இல்லைன்னா அந்த பீரியட்ஸ் முழுமையாக வெளியே வராமல் டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டே இருக்கும், தொடர்ந்து 15-20 நாளைக்கு இந்த மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி தவறுகள் நம்ம பண்ணுறதுனால நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். சரி, இதை எப்படி நான் சரி பண்ணிக்கிறது, இப்போ எனக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்ததுன்னா இதெல்லாம் தான் நாங்கள் சின்ன வயசுலேருந்து சாப்பிட்டு பழகியிருக்கோம், ஆனால் இதெல்லாம் நீங்கள் சாப்பிட வேண்டாம்னு சொல்லும்பொழுது இதுக்கு என்ன தீர்வுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங், பீரியட்ஸ் வரக்கூடிய ஸ்டேஜில் தான் நீங்கள் இருக்கீங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சில சிம்டம்ஸ் இருக்குது. அந்த என்னென்னலாம் சிம்டம்ஸ் இருக்குது, அடிக்கடி ஹெட்ஏக் வருதா, தலை சுத்தல் வருதா, இல்லை ப்ரெஸ்ட்டு ஹெவியாக இருக்கா, ப்ரெஸ்ட்டு பெயின் வருதா, ஃபேஸில் ஏதாவது பிம்பிள்ஸ் அதிகமாக வந்துட்டுருக்கிற மாதிரி இருக்கா, இடுப்பு வலி இருக்கா, கால் வலி இருக்கா, மூட் ஸ்விங்ஸ் நிறையா வந்துகிட்டே இருக்கா, திடீர்னு உங்களை அறியாமல் நீங்கள் கோவப்பட்டுட்டே இருக்கீங்களா, ரொம்ப இரிட்டேட் ஆகிட்டே இருக்கீங்களா, ஸ்லீப் ரித்தம் மாறிடுச்சா, பகலெல்லாம் தூக்கம் வருது, நைட்டெல்லாம் தூக்கம் வரல, இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸை நீங்கள் பார்க்குறீங்களா, இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் பீரியட்ஸ் வரத்துக்கு முந்தைய ஸ்டேஜில் இருக்கீங்க, ப்ரீ மென்ஸ்ட்ரல் சைக்கிளில் இருக்கீங்கங்கிறது அர்த்தம். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த ஈஸ்ட்ரோஜனையும் ப்ரொஜெஸ்ட்ரானையும் டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி பீரியட்ஸை மட்டும் கொண்டு வர மாதிரி ஆன உணவு எடுத்துக்கணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹீமோக்ளோபினை மட்டும் ரைஸ் பண்ணுற மாதிரியான உணவுகள் எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். இதுக்கு நம்ம செய்யக்கூடியது வந்து என்ன பார்த்தீங்கன்னா, கொத்தமல்லி லீவ்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு ஜூஸ் மாதிரி எடுத்து அதில் வந்து லைட்டாக 2 டிராப் லெமன் பிழிஞ்சு விட்டுட்டு சால்ட்டு இல்லைனா நாட்டு சக்கரை ஏதோ ஒன்று போட்டு ஒரு 200 ml வந்து ஜூஸ் குடிச்சிடலாம். இது வந்து உங்கள் கால்சியமுக்கும் அயனுக்கும் சப்போர்ட் பண்ணி விட்டமின் சியோடு சேர்ந்து உங்களுக்கு ப்ளீடிங் வரத்துக்கு சப்போர்ட் பண்ணும். இல்லை எனக்கு கொத்தமல்லி ஜூஸ் பிடிக்கல, வேறு ஏதாவது சொல்லுங்கன்னு கேட்டிங்கன்னா, சின்ன வெங்காயம், இதில் வந்து அளவுக்கு அதிகமாக அயன் இருக்கிறதுனால உங்களுடைய உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஹீமோக்ளோபின் லெவலை ரைஸ் பண்ணும்.
அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த சின்ன வெங்காயத்தை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி, அந்த காலத்துலலாம் சின்ன வெங்காயத்தையே பொரியல் பண்ணவங்கெல்லாம் உண்டு, அந்த மாதிரி பண்ணியும் சாப்பிடலாம். இல்லைன்னா மோர் சாதத்தோட நிறைய சின்ன வெங்காயம் சேர்த்து சாப்பிடலாம். இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு பொரியலில் ஒரு 25% மட்டும் பொரியல் வச்சுக்கோங்க, மீதி 75% இந்த சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டு பொரியல் மாதிரி பண்ணி சாப்பிட்ருங்க. இந்த மாதிரி சாப்பிடும்பொழுது ஒரு நாளிலெல்லாம் டிஃப்ரென்ஸ் தெரியாது, தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டுட்டே வரணும். இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும்பொழுது, அந்த மாதிரி சாப்பிடும்பொழுது பீரியட்ஸ் ஓவராக இல்லாமல் கரெக்டாக வரும், வந்து அதுவாக நிற்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு விஷயங்களை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஒன்று, கொத்தமல்லி இலையை வந்து க்ரஷ் பண்ண ஜூஸு கருப்பட்டியோ அல்லது உப்போ போட்டு எடுத்துக்கலாம். இல்லைன்னா சின்ன வெங்காயம் பொரியலாகவோ இல்லை பச்சையாக மோர் சாதத்தோடவோ சேர்த்து சாப்பிடலாம். இந்த மாதிரி சாப்பிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இந்த ஈஸ்ட்ரஜன் ஹார்மோனும் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனும் டிஸ்டர்ப் ஆகாமல், நமக்கு ஓவர் ப்ளீடிங் இல்லாமல், பீரியட்ஸ் தள்ளி போயிருந்தாலும் வர வேண்டிய நேரத்துக்கு நம்ம சாப்பிடக்கூடிய இந்த உணவுகள்னால வந்துடும். வந்தாலும் எல்லார மாதிரி 3-4 நாள் மட்டும் ஃப்ளோ இருக்கும், ஓவர் ப்ளீடிங்கும் இருக்காது, அதுவாகவும் நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பீரியட்ஸ் தொடர்ந்து வந்துட்டே இல்லை அப்படின்னு சொன்னால், மாதம் மாதம் கரெக்ட் டைமுக்கு வரலன்னு சொன்னால், இந்த மாதிரி உணவுகளை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து அன்னாசி பழம், பப்பாளி பழம், இல்லைன்னா வந்து எள்ளுருண்டை, இதை சாப்பிட்றதுனால வரக்கூடிய விளைவுகளையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். என்றைக்காவது ஒரு நாள் சாப்பிடுங்க, தொடர்ந்து நிறையா நாள் சாப்பிடாதீங்க, இது பிம்பிள்ஸையும் அதிகப்படுத்திடும் அப்படிங்கிறதும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஆரோக்கிய சம்மந்தமான பெண்கள் குறிப்புகளை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே தாங்க இருக்க போகிறோம். இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.